டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன் 24 இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். கோவிட் கொத்தனியின் பெயர் மாற்றப்பட்டது. ஹரின் பெர்னாண்டோ ஜூலை 14 வரை கைது செய்யப்பட மாட்டார், சட்டமாதிபர் தெரிவிப்பு. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி தொடர்பான வழக்கை இடைநிறுத்த கட்டளை, எம்ஏ சுமந்திரன். நாடு முழுவதும் திருமணம் உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகள் நடத்துவதற்கு தடை. இலங்கையில் தீவிரமடையும் தொற்று, மருத்துவ நிபுணர்களின் புதிய பரிந்துரை. மட்டக்களப்பு நகரில் பெண்கள் விடுதியொன்றில் 3 பேருக்கு தொற்று, விடுதிக்கு பூட்டு. இஸ்ரேலில் நெருப்பு திருவிழா, கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க படை வீரர்கள் 100 பேர் இராணுவ தளபாடங்களுடன் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறினர். முள்ளிவாய்க்கால் நிலைமேந்தல் நிகழ்வுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும், ஸ்ரீதரன். தொடர்வன விரிவான செய்திகள். கோவிட் கொத்தனியின் பெயர் மாற்றப்பட்டது. புதிதாக கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை புத்தாண்டு கோவிட் கொத்து என்று பெயரிட அரசாங்க தகவல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களில் இந்த பெயர் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக தொற்றாளர்கள் தொடர்பான வழக்குகள் திவுளப்பிட்டி, பேலியகுடம் மற்றும் சிறைச்சாலை கொத்தனி போன்ற பல்வேறு பெயர்களினால் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹரின் பெர்னாண்டோ ஜூலை 14 வரை கைது செய்யப்பட மாட்டார், சட்டமா அதிபர் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ ஜூலை 14 வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமா அதிபர் தப்புலதள்ளி வேரா உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இடைக்கால உத்தரவு கோரி ஹரின் பெர்னாண்டோ தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே சட்டமா அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி தொடர்பான வழக்கை இடைநிறுத்த கட்டளை, எம் ஏ சுமந்திரன். கல்முனை நீதவான் நீதிமன்றினால் பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணியில் கலந்து கொண்ட 7 பேரின் வழக்கு விசாரணையை இடைநிறுத்தி நீதிவான் கட்டளை பிறப்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். கல்முனை நீதவான் நீதிமன்றினால் பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணியில் கலந்து கொண்ட 7 பேருக்கு ஏப்ரல் 30 ஆஜராகுமாறு கல்முனை நீதிவான் நீதிமன்றினால் அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி 3 பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியில் கலந்து கொள்வார்கள் என கூறி கல்முனை போலீஸ் நிலையத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 29 பேருக்கு கல்முனை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. எனினும் பேரணி இடம்பெற்றதுடன் நீதிமன்ற தடை உத்தரவினை மீறி நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டவர்கள் என பெயரிட்டப்பட்டவர்கள் சிலர் கலந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்று கல்முனை போலீசாரினால் கடந்த 5/2/2021 தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணை கடந்த தவணைகள் கல்முனை நீதவான் ஐயன் ரிஸ்வான் முன்னிலையில் இடம்பெற்றது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணிக்கு நீதிமன்ற தடை உத்தரவினை மீறியுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கினை கல்முனை நீதவான் நீதிமன்றம் தொடர்ந்து நடாத்தவும் அதன் மீது கட்டளை பிறப்பிக்கவும் மே 18 வரை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து கட்டளை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் எதிராக ஆட்சேபனை மனுவினை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மற்றும் நிரான் அங்கிட்டல் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். இதனை ஏற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் மேற்படி கட்டளையை வழங்கினர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணியை தடுக்க கோரி பிப்ரவரி 2 பின்னேரம் கல்முனை போலீஸ் கோரியிருந்த தடை உத்தரவுக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் பொதுமக்களுக்கு உயிர் அல்லது சுகாதாரத்திற்கு பாதிப்பில்லாதவாறு பேரணி செல்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவுதான் போலீசாருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று வழக்கு விசாரணை நீதவான் நீதிமன்ற நீதிபதி வை எம் எம் ரியால் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இதன்போது பிரதிவாதிகள் தரப்பினர் வழக்கை மீளப்பெறுமாறு மன்றிற்கு சமர்ப்பணம் விடுத்த போது நீதிவான் போலீசாரிடம் வழக்கை மீளப்பெறுவீர்களா என கேட்டார். அதற்கு போலீஸ் தரப்பினர் மேலிடத்து உத்தரவின் பிரகாரமே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும், எனவே அதே மேலிடத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்த நிலையில் குறித்த வழக்கு முற்றாக இடைநிறுத்த நீதிவான் கட்டளை பிறப்பித்துள்ளார். இவ்விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கின்ற போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் திருமணம் உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகள் நடத்துவதற்கு தடை. நாடு முழுவதும் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்றமையினால் திருமணம் உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகள் ஆகியவற்றை நடத்துவதற்கு 2 வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமையே எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 2 வாரங்களுக்கு குறித்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தீவிரமடையும் தொற்று, மருத்துவ நிபுணர்களின் புதிய பரிந்துரை. இலங்கையில் தொற்றின் தாக்கம் சடுதியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சுகாதார நடைமுறைகளை உரியவாறு பின்பற்றுமாறு தொடர்ச்சியாக நாட்டு மக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மருத்துவ நிபுணர்களின் புதிய பரிந்துரை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2 பேருக்கு இடையிலான தூரம் குறித்த பரிந்துரையை மாற்ற வேண்டுமென இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் பத்மகுணரத்ன தெரிவித்துள்ளார். அதாவது மருத்துவ நிபுணர்களின் புதிய பரிந்துரையின் அடிப்படையில் 2 நபர்களிடையே குறைந்தது 2 மீட்டர் தூரத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் பெண்கள் விடுதியொன்றில் 3 பேருக்கு தொற்று, விடுதிக்கு பூட்டு. மட்டக்களப்பு நகரிலுள்ள பாடசாலை மாணவர்கள் தங்கியிருந்து வரும் பெண்கள் விடுதியொன்றில் 3 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்தார். அத்தோடு விடுதி இன்று மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த 7 பேரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். வெளிப்பிரதேசங்களிலிருந்து மாணவர்கள் கல்வி கற்பதற்காக குறித்த விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளுக்கு இன்று மேற்கொண்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 3 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அங்கிருந்த 7 பேரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த விடுதியை தற்காலிகமாக மூடியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை தொடர்ந்து 7 மாறாக PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் நெருப்பு திருவிழா, கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலில் நெருப்பு திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் பெருமளவானோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் நாட்டின் லெக்பி ஓமர் மலைப்பகுதிகளின் கீழ் ஒன்று கூடும் பாரம்பரிய ஜூத மக்கள் தீப்பந்தமேந்தி பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். இந்த நிகழ்வு கடந்த 1 வருடத்திற்கு பிறகு மெரோன் நகரில் கொண்டாடப்பட்டது. பெருமளவானோர் கலந்து கொண்ட இந்த நெருப்பு திருவிழாவில் கூட்ட நெரிசலில் சிக்குண்ட 44 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த அசம்பாவிதத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க படை வீரர்கள் 100 பேர் இராணுவ தளபாடங்களுடன் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறினர். அமெரிக்க படை வீரர்கள் 100 பேர் இராணுவ தளபாடங்களுடன் ஆப்கானிஸ்தானில் இருந்து முதற்கட்டமாக வெளியேறியுள்ளனர். கடந்த 20 வருடங்களாக தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டு அமெரிக்க படை வீரர்கள் தாக்குதல் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க படையினரை திரும்ப பெறப்போவதாக அறிவித்திருந்தார். இதற்கமையவே முதற்கட்டமாக படை வீரர்கள் 100 பேர் விமானம் ஊடாக அவர்களது சொந்த நாட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். ஸ்ரீதரன். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தோரை நினைவு கூறுவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியமாக 2009களின் இறுதியிலே பெருமளவான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வருகிற 18ஆம் தேதி தமிழ் மக்களுடைய மனங்களிலே அது ஒரு நினைவு கொள்ள வேண்டிய, நினைவுபடுத்தப்பட வேண்டிய விடயமாக எல்லோராலும் நினைக்கப்படுகின்ற, அவர்களுடைய இன அழிப்பு செய்யப்பட்ட சிந்திக்கின்ற ஒரு நாளாக அது அமைந்திருக்கின்றது. இந்த நாளிலே தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஒரு காலை பொழுதிலே பூக்களை தூவி கற்பூரமோ மெழுகுவர்த்தியோ ஏற்றி
வணங்குகின்ற அந்த உரிமை கூட இந்த நாட்டிலே பறிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய 2015 பிரேரணையின் பிரகாரம் அவர்கள் வணக்கம் செலுத்துவதற்கான அனுமதி அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 16 இருந்து தமிழ் மக்கள் தங்களுடைய வணக்கங்களை செலுத்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் அந்த தன்னுடைய பதவி ஏற்ற பிற்பாடு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை மேற்கொள்வதிலே மிகப்பெரிய தடையை விதித்து வந்திருக்கின்றது. இதே தமிழ் மக்களையும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய இன மக்களையும் ஒரு வேறுபடுத்துகின்ற அல்லது மனோரீதியாக அவர்களை அந்நியப்படுத்துகின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே தாங்கள் இழந்து போன உறவுகளை, தங்களுக்காக வாழ்ந்த மக்களை, தங்களோடு சேர்ந்திருந்த உறவுகளை கண்ணீர் சிந்தி நினைக்கின்ற அந்த நாளை அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம். மிக முக்கியமாக அந்த அரசாங்கம் அதனை தவிர்த்து விடுமானால் அது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயங்களில் ஒன்றாகவே அது கருதப்படும். மிக முக்கியமாக எங்களை பொறுத்தவரையும் ஈஸ்டர் தாக்குதலை வணக்கம் செலுத்துவதற்காக கோரிக்கை விடுகின்ற மத தலைவர்களும் சரி, அல்லது ஈஸ்டர் தாக்குதலுக்காக விடுமுறை வழங்கி பாராளுமன்றம் வரைக்கும் வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாட்டின் தலைவர்கள் ஒரு நியாயமானவர்களாக, நீதியானவர்களாக, இந்த ஜனநாயகத்தை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டுவோம் என்று சொல்கின்றவர்களாக இருந்தால் பகிரங்கமாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய இந்த வணக்கத்துக்கு அனுமதி வழங்குவதன் மூலமே அவர்கள் தங்களை மனிதர்களாக இந்த பூமி பந்தலை அடையாளப்படுத்த முடியும். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான தமிழருடைய வரலாற்றிலே எல்லாராலும் பார்க்கப்படுகின்ற, எல்லோராலும் கேட்கப்படுகின்ற, வாஞ்சியோடு எதிர்பார்க்கப்படுகின்ற, உலகத்திலே 20ஆம் நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் காலகட்டங்களில் மனிதகுலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பேரழிவு, பெரிய அனர்த்தம். அந்த அனர்த்தத்தை நினைவுகொள்ள தடுப்பது பௌத்த மதத்தை நேசிக்கின்ற, புத்த பகவானை வணங்குகின்ற பௌத்தர்களுக்குரிய கருணையும் காருணியமும் அல்ல. ஆகவே அவர்கள் இதை சரியான வகையிலே புரிந்து ஈஸ்டருக்கு எவ்வாறு ஒரு அனுமதியை வழங்கினார்களோ அதே போல கடந்த காலங்களில் 2016 இருந்து தமிழர்கள் இந்த வணக்கத்தை முள்ளிவாய்க்காலே சென்று உணர்வுபூர்வமாக மேற்கொண்டார்களோ அந்த வகையிலே அவர்கள் வணக்கம் செலுத்துவதற்கு அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழ் மக்கள் எல்லோருமே பகிரங்கமாக முன்வைக்கின்றோம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.